அரசியல் I really need new fashion outfits. Girls, shopping for guys is fun at Saradas. வித்தியாசத்தை வெளிப்படுத்தும் ஆடவர்களின் ஆடைத்தெரிவுகள். Saradas, the seventh sense of men's style. Main Street and Majestic City. இவளில் வந்து இன்றைய நாளை பொறுத்தவரையில் பேசும்போது இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெறுகின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வடக்கிலே ஒரு துக்க தினமாகத்தான் இன்றைய நாள் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, வடமாகாண கல்வி அமைச்சர் கந்தையா சர்வேஸ்வரன் நேற்று நாளிலே உத்தியோகபூர்வமாக சகல பாடசாலைகளுக்கும் ஒரு அழைப்பினை விடுத்திருந்தார். உங்களுடைய பாடசாலைகளில் இந்த இந்த தினத்தை நினைவு கூறுங்கள் என்ற அடிப்படையிலே அரைக்கம்பத்திலே வந்து கொடிகளை பறக்க விடுங்கள் என்ற மாதிரியான அழைப்பு அவர் விடுத்திருந்தார். ஆக அது ஒரு உத்தியோகபூர்வமான அழைப்பாக பார்க்க முடிகிறது வடமாகாண சபை வடமாகாண அமைச்சரினால், கல்வி அமைச்சரினால். இது மாத்திரமல்ல, இன்றைய தினத்திலே 11 மணிக்கு ஒரு சிறப்பு உரை ஒன்றும் நிகழ்த்தப்படவிருக்கிறது. பொதுவாக தமிழில விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்புள்ளி பிரபாகரன் வாழ்ந்த காலகட்டத்திலே உங்களுக்கு தெரியும், இந்த மாவீரர் தின உரை என்ற உரை மிகவும் அவதானத்துக்குரிய உரையாக பார்க்கப்பட்டது. அதாவது அந்த உரை நிகழ்த்தப்படுகின்ற தினத்திலிருந்து அடுத்த நாளிலிருந்து என்ன நடக்கும், தமிழீழ விடுதலை புலிகளுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கான ஒரு உரையாக அந்த உரையை பார்க்க முடியும். அவர் எங்கிருந்து பேசுறார், எப்படி இந்த டைம்ல பேசுறார், எப்படி லைவ் போடப்படுது, அது எப்படி இன்டர்நெட்ல பார்க்க முடிகிறது, எப்படி தொலைக வானொலியில் ஒளிபரப்பப்படுகிறது, எல்லாம் பெரிய ஆச்சரியத்துக்குரிய விஷயமா இருந்தது. எல்லா கண்ணையும் மண்ணை தூவிட்டு அதை வந்து சர்வதேச மயமாக்கினார்கள், உலகத்தை சென்றடையும் ஒரு உரையாக மாற்றினார்கள். ஆனால் இப்போ தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்புள்ளி பிரபாகரன் உயிரோடு இல்லை என்று சொல்லப்படுகிறது. இப்படி போது இன்றைய நாளில் 11 மணிக்கு சிபி விக்னேஸ்வரன் வடமாகாண முதலமைச்சர் ஒரு சிறப்பு உரை ஒன்றை நிகழ்த்த இருக்கின்றார். அதுவும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வை ஆரம்பித்து வைத்து அதுக்கு பிறகுதான் அந்த நிகழ்வை அவர் அந்த உரையை அவர் நிகழ்த்த இருக்கின்றார் என்பதையும் இங்கே நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருக்கிறது. அதாவது அங்கே விளக்கு ஏற்றப்பட்டு அதுக்கு பிறகு அங்கே சுடர் ஏற்றப்பட்டு அதுக்கு பிறகு சிறப்பு உரையாக முக்கிய உரையாக அந்த உரையை அவர் நிகழ்த்திருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. இங்கே உயர்நீதிமன்ற நீதியரசராக கொழும்பிலே பல ஆண்டுகளாக இருந்த ஒருவர் தமிழ் மக்களுடைய உணர்வுகளை உணர்வுபூர்வமாகவும் அனுபவ ரீதியாகவும் அறிந்திருக்காத ஒருவராகத்தான் பொதுவாக இவர் பார்க்கப்பட்டார். ஆனால் வடக்கில் ஒரு முதலமைச்சராக அவர் தெரிவு செய்யப்பட்டார். அந்த நேரத்தில் யார் அந்த வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருந்தாலும் வெற்றி பெற்றிருப்பார்கள் என்ற நிலைப்பாட்டில் சுமந்திரன் உள்ளிட்ட பலர் இருந்தாலும் கூட அதுக்கு பிறகு அரசியல் நீரோட்டத்திலே தேவை அறிந்து தன்னுடைய அரசியல் நகர்வை முன்னெடுக்கின்ற ஒருவராகத்தான் சிவி விக்னேஸ்வரனை பார்க்க முடியும். எனவே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு என்பது தமிழர்களுடைய, வடக்கு மக்களுடைய, உலக தமிழர்களுடைய மிக முக்கியமான ஒரு தினமாக பார்க்கப்படுகிறது, ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. அந்த நிகழ்வை முன்னிலையில் நின்று அவர் இன்றைய நாளிலே ஈகை சுடரினை ஏற்றி மலரஞ்சலி செலுத்தி நடத்தி வைக்க இருக்கின்றார் என்பதை நாங்கள் சொல்லியாக வேண்டும். நேற்றைய நாளில் அது எப்படி ஏற்பாடுகள் சரியா நடந்துட்டு இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்கும் அவர் நேரடியாக அந்த களத்துக்கே சென்றிருந்தார். அப்புறம் இன்றைக்கு வந்து அந்த நிகழ்வு இடம்பெற போகிறது. அரசியல் அனுசரணை I really need new fashion outfits. Girls, shopping for guys is fun at Saradas. வித்தியாசத்தை வெளிப்படுத்தும் ஆடவர்களின் ஆடைத்தெரிவுகள். Saradas, the seventh sense of men's style. Main Street and Majestic City.